அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சித்தர்கள் கூறும் ஓரை ரகசியம், எந்தெந்த ஓரையில் என்ன காரியம் செய்யலாம், ஓரை பார்த்து எந்த ஒரு காரியம் செய்தாலும் அந்த காரியம் ஜெயமாகும். சித்தர்கள் கூறியது ஓரை அறிந்து நடப்பவனை யாரும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்கள் வாக்கு. ஓரை என்றால் என்ன என்பது சில பேருக்கு தெரியாது. கேலண்டரில் திருப்பி பார்த்தால் விசேஷமான நாட்கள் அதில் ஓரையை குறித்திருக்கும். 9 கிரகங்களில் 7 கிரகங்கள் மட்டுமே ஓரை உண்டு. பண்டைய காலத்தில் ஓரை பார்த்து வாழ்ந்தவர்கள்தான் அதிகம். ஓரை பார்த்து நல்ல ஓரையில் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும். எந்த கிழமை அந்த கிரகத்தின் ஓரை முதலில் காலை 6 மணி முதல் 7 மணி வரை இருக்கும். உதாரணத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை என்றால் காலை 6 மணி முதல் 7 மணி வரை சூரிய ஓரை இருக்கும். இந்த மாதிரி எந்தெந்த கிழமையில் எந்தெந்த ஓரை வந்தாலும் அந்த ஓரையில் நம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகும். ஓரை அறிந்த பின்தான் அந்த காரியங்களை செய்ய வேண்டும். 7 கிரகங்களுடைய ஓரைகளில் அதில் சுப ஓரை எது என்று பார்த்து செய்ய வேண்டும். எந்தெந்த ஓரை என்னென்ன செய்யலாம் என்பதை பார்க்கலாம். சூரிய ஓரையில் என்ன செய்யலாம்? சூரிய ஓரையில் அரசு சம்பந்தமான காரியங்கள், வழக்கு தொடர்பான விஷயங்கள் செய்யலாம். மேல் அதிகாரிகள், பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்களை சந்திக்கலாம். புதிதாக வேலை செல்பவர்கள் இந்த ஓரையில் செல்லக்கூடாது. சுப காரியங்கள் செய்வதற்கு இந்த ஓரை ஏற்றதல்ல. இந்த ஓரையில் பொருள் காணாமல் போனால் கிடைப்பது அரிது. இந்த ஓரையில் உயிர் சம்பந்தமான விஷயங்கள் எழுதலாம். சுக்கிர ஓரை, இந்த ஓரையில் என்ன செய்யலாம்? சகல சுப காரியங்கள் செய்ய ஏற்ற ஓரை. வீடு, நிலம், வண்டி, வாகனம், ஆடை, ஆபரணம் வாங்க ஏற்ற ஓரையாகும். முக்கியமாக பெண்கள் நல்ல விஷயத்திற்காக சுக்கிர ஓரையில் ஆரம்பித்தால் அந்த காரியம் ஜெயமாகும். விவசாயம் சம்பந்தமான விஷயங்கள் மற்றும் பயணங்கள் செய்வது நன்மை அளிக்கும். இந்த ஓரையில் காணாமல் போன பொருள் சில நாட்களிலே கிடைக்கக்கூடும். புதன் ஓரையில் என்ன செய்யலாம்? கல்வி மற்றும் எழுத்து தொடர்பான வேலை ஆரம்பிக்கலாம். கல்வி சம்பந்தமாக பேசுவது மிகவும் ஏற்ற நேரம். சுப காரியங்கள் செய்யலாம். பஞ்சாயத்திற்காக பேச்சுவார்த்தை நடத்துவது, இந்த நேரத்தில் முடிவெடுத்தால் நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த ஓரையில் மாணவ மாணவிகள், குழந்தைகள் படித்தால் படிப்பில் அதிக கவனம் செலுத்துவார்கள். சந்திர ஓரை, சந்திர ஓரையில் என்ன செய்யலாம்? வளர் பிறையில் வரக்கூடிய சந்திர ஓரை நல்ல ஓரையாகும். இந்த ஓரையில் திருமணம், சீமந்தம், குழந்தைகளுக்கு மொட்டை எடுத்து காது குத்துதல், பெண் பார்ப்பது, பதவி ஏற்பது, புதிதாக வேலை விண்ணப்பிக்கலாம். அல்லது வேலை தேடுபவர்களுக்கு இந்த ஓரையில் வேலை தேடலாம். வங்கி கணக்கு புதிதாக துவங்கலாம். வளர்பிறையில் வரக்கூடிய சந்திர ஓரையில் சுப காரியங்கள் செய்யலாம். பெண்கள் ஒரு நல்ல காரியத்திற்கு இந்த ஓரையில் ஆரம்பித்தால் சிறப்பாக நடக்கும். வியாபாரம் ஆரம்பிக்கலாம். புனித யாத்திரை பயணம் மேற்கொள்ளலாம். உங்களுக்கு வேண்டியவர்களை இந்த ஓரையில் முக்கியமாக நீங்கள் சந்திக்கலாம். இந்த ஓரையில் எந்த பொருள் காணாமல் போனாலும் அது கிடைப்பது அரிது. சனி ஓரை, சனி ஓரையில் ஒரு சில காரியங்கள் நல்ல பலன்கள் கொடுக்கும். கடனை அடைப்பதற்கு இந்த ஓரையில் அடைக்கலாம். சனி ஓரையில் ஒருவர் தனது கடனை அடைத்தால் அவர் மீண்டும் கடன் வாங்குவதற்கான சூழ்நிலை ஏற்படாது. இதேபோல் பழைய பாக்கி கணக்குகளை கொடுக்கலாம். இந்த ஓரையில் தானம் தர்மம் செய்யலாம். ஊழ்வினை மற்றும் பூர்வ ஜென்ம பாவம் தீரும். பாத யாத்திரை, நடைப்பயணம், தூங்குவது, மரக்கன்று நடுவது, அணைக்கட்டு தீர்மானிக்கும் பணிகள் தூங்குவது, புதிதாக பொருள் வாங்கினால் அடுத்தடுத்து அந்த பொருள்கள் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். குரு ஓரையில் என்ன செய்யலாம்? இந்த குரு ஓரையில் எல்லா வகையான சுப காரியங்களும் தொடங்குவதற்கு ஏற்ற ஓரையாகும். வியாபாரம், விவசாயம் செய்ய ஏற்ற நேரம். ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, வீடு மனை வாங்கவும் இருக்கவும் ஏற்ற நேரம். காணாமல் போன பொருள்களை பற்றி பேசினாலே போதும், அந்த பொருள் உடனே உங்களுக்கு கிடைத்துவிடும். செவ்வாய் ஓரையில் என்ன செய்யலாம்? செவ்வாய் ஓரை நிலம் வாங்குவது, விற்பது, அக்ரிமெண்ட் போடுவது, சகோதர பங்காளிகள் பிரச்சனைகள், சொத்து பிரித்தல், உயில் எழுதுவது, இரத்த தானம் செய்யலாம், உறுப்பு தானம் செய்யலாம், மருத்துவ உதவிகள் செய்வது,
இவற்றையெல்லாம் இந்த ஓரையில் செய்யலாம். இந்த ஓரையில் ஆயுத பிரயோகத்தை துவங்கினால் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இந்த செவ்வாய் ஓரையில் எந்த ஒரு நல்ல காரியங்களும் செய்ய உகந்த நேரம் அல்ல. தெய்வீக தொடர்பான பணிகளை செய்யலாம். சண்டை சச்சரவுகள் விஷயங்களை பற்றி பேசலாம். நல்ல காரியத்திற்கு இந்த ஓரையை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த ஓரையில் பொருள் காணாமல் போனால் உடனே தேடினால் கிடைக்கும், தாமதித்தால் கிடைக்காது. நல்ல கோரை பார்த்து செய்யும் காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு அருமருந்தாக அமையும் என்பது சித்தர்களின் வாக்கு. எந்தெந்த ராசிகளுக்கு எந்த ஓரையில் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும்? மேஷ ராசிக்காரர்கள் சூரியன் செவ்வாய் குரு சுக்கர ஓரையில் இவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் மற்றும் குரு ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கர ஓரையில் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் புதன் குரு ஓரைகள் நல்ல பலனை கொடுக்கும். ரிஷப ராசிக்காரர்கள் புதன் குரு சுக்கரன் இந்த ஓரை உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். குரு மற்றும் சுக்கர ஓரையில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கலாம். புது வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன் வாங்குவது இவர்கள் சுக்கர ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கர ஓரையில் இவர்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். மிதுன ராசிக்காரர்கள் எந்த ஓரையை பயன்படுத்தலாம்? சந்திரன் புதன் குரு சுக்கர ஓரையில் நன்மை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது போன்றவற்றை புதன் ஓரையில் செய்தால் வேகமாக முடியும். குரு மற்றும் சுக்கர ஓரையில் எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலும் அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் குரு சுக்கரன் ஆகிய ஓரைகள் மிகுந்த நல்ல பலன்களை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கர ஓரை பயன்படுத்துவதால் அதிகமான நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகள் செய்தால் குரு ஓரையில் செய்யும் போது அந்த காரியம் நல்லபடியாக நடக்கும். சிம்ம ராசிக்கான ஓரை சூரியன் சந்திரன் குரு ஓரை இவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். செவ்வாய் ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய ஓரையை பயன்படுத்தும் போது அதிக பலன்கள் கொடுக்கும். கன்னி ராசிக்கான ஓரை சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் இந்த ஓரையில் இவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடும். சுக்கர ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்கள் நல்ல முடிவுகளை கொடுக்கக்கூடும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் ஓரை நன்மை அளிக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு ஓரையும் பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் சுக்கர ஓரையும் பயன்படுத்துவது மிகவும் சிறப்பான பலன்கள் கொடுக்கும். துலாம் ராசிக்கான ஓரை செவ்வாய் புதன் குரு சுக்கர ஓரைகள் இவர்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். செவ்வாய் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஓரையும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கர ஓரையும் நன்மையை கொடுக்கும். விருச்சிக ராசிக்கான ஓரை சந்திரன் குரு சுக்கரன் ஆகிய ஓரைகள் மிகுந்த நல்ல பலன் கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கர ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். குரு ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் செய்தால் அதிகப்படியான நன்மையை அளிக்கும். தனுசு ராசிக்கான ஓரைகள் சூரியன் செவ்வாய் குரு சுக்கர ஓரை இவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்வது நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கர ஓரையும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் குரு ஓரைகள் நல்ல பலன்களை கொடுக்கும். மகர ராசிக்கான ஓரைகள் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கர ஓரைகள் இவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கர ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்வது நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் சுக்கரன் ஓரையில் செய்தால் நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள் முடிவு எடுப்பதற்கு புதன் ஓரை நன்மை அளிக்கும்.
கும்பராசிக்கான ஓரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த ஓரையில் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதிக பலன்கள் கொடுக்கும். சுக்கிர ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்வது நல்லது. பணம் சார்ந்த விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயங்கள் புதன் ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், சுக்கிரன் ஓரையில் நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு முடிவு எடுப்பதற்கு புதன் ஓரை நன்மையை தரும். மீன ராசிக்கான ஓரைகள் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஓரைகள் இவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்வது நல்லது. பணம் சார்ந்த விஷயங்கள் சுக்கிர ஓரை, கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு இந்த ஓரைகள் செய்வதில் நல்ல பலன் அளிக்கக்கூடும். உங்கள் ராசிக்கான ஓரையில் நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அந்த காரியம் ஜெயமாகும். மனித வாழ்வில் ஓரைகளின் பங்களிப்பு முக்கியமானது. நம்மை அறியாமலே ஓரைகளின் கதிர்வீச்சை உணர முடியும். அதை உணர்ந்து நடந்தாலே போதும், வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். காலத்தின் இந்த ரகசிய கணக்கு நீங்களும் தெரிந்து வைத்திருப்பது நல்லது. அனைவருக்கும் இந்த ஓரைகளை எப்படி குறித்து வைத்துக் கொள்வது என்று பலருக்கும் சந்தேகம் இருக்கும். கேலண்டரில் பின்பக்கம் ஓரை இருக்கும். நீங்கள் எழுதுற டைரி அல்லது வெள்ளைத்தாளில் இந்த ஓரைகளை குறித்து வைத்து கொண்டு தினமும் உங்கள் ராசிக்கான ஓரை, அன்றைய நாளில் உள்ள சுப ஓரைகளை குறித்து வைத்து கொள்ளலாம். இந்த ஓரை நேரத்தை நாம் பயன்படுத்தும் போது நம் வாழ்க்கையில் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஓரையின் ரகசியமாகும். அனைவரும் இந்த ரகசிய ஓரையை பயன்படுத்தி வெற்றி பெறலாம். அனைவரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.